இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 12:11. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் பேசுவார். அந்த காலத்துல ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தான். இப்ப பேதுரு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. பேதுரு கையில இரண்டு சங்கிலியால கட்டி இரண்டு சேவகரும் அவருக்கு காவலா நின்று, அது மாத்திரமல்ல காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில தான் சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெபம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஏரோது ராஜா எப்படியாவது பேதுருவுக்கு சதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டிட்டு இருக்காரு. இப்படியாய் பேதுருவை வெளியில கொண்டு வருகிற அடுத்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில தான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புறாரு. ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தூதன் வந்த உடனே அந்த அறையில வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உடனே பேதுரு விலாவில தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் தானா விழுந்தது. பேதுருவை பாதரட்சியை தொடுத்து கொண்டு பேதுருவும் இப்பொழுது தூதனும் முதலாம் காவல் ரெண்டாம் காவலை கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியில வந்தபோது அது தானா அவங்களுக்கு திறந்ததா, அதன் வழியாக அவங்க புறப்பட்டு ஒரு வீதி வழியாக நடந்து வந்தாங்களா. இப்பதான் பேதுருவுக்கு தெளிவு வருகிறது. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் மெய்யா அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வீட்டை கதவை போய் தட்டுறாரு. அவங்க திறந்த போது அவங்க எல்லாரும் கண்டு பிரமித்தார்களா. ஆம் பிரியமானவர்களே, பேதுருவுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது சபையார் பேதுருவுக்காக ஊக்கமா இங்க செபிக்கத்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் தூதனை அனுப்பி கிரியை செய்ய ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனை மாற வேண்டுமானால் எல்லாரும் கூடியிருந்து ஊக்கமாய் செபம் பண்ணுங்கள். நீங்கள் செபிக்கும் போது அதே ராத்திரியில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா கட்டுகள் மாறும். உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்களுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் சதி திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய எண்ணங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். பிரைஸ்தலா செபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவோஷனை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்களுக்காக நீர் ஒரு தூதனை அனுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஊக்கமாய் செபிக்கிற ஜெப ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. நாங்களும் இன்னும் அதிகமாய் ஊக்கமாய் செபித்து எல்லா சத்ருவை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த உங்களது ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் தொடர்ந்து செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த டிவோஷன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.